கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் அவருடைய உரையின் போது சட்டசபையிலே, அது கேரள அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. ஆளுநருடைய உரையிலே அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், நாங்கள் முல்லை பெரியாருக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்போகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி இவர்கள் ஒன்று கூடி அங்கே புதிய அணையை கட்டுவோம் என்று நம்முடைய முல்லை பெரியார் அணைக்கு எதிராக அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். சும்மா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, இங்க இருக்கக்கூடிய திமுக உடனடியா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறது. அவங்க உடனடியாக திமுக என்ன பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணியை முறியடிக்கணும், அவங்க வந்து முறிக்கணும். கேரள அரசாங்கத்துக்கு இதே வந்து ஏஐடிஎம்கே பீரியட்ல நடந்திருந்தா திமுக எத்தனை போராட்டம் பண்ணிருப்பாங்க? கேரள மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே, இப்ப தமிழ்நாட்டுல 38 பேர் இருக்கிறான், திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அங்க போய் பெரியார் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் அங்க போய் நாங்க முல்லை பெரியாரு அந்த அணையை அகற்றுவோம், அதுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை நாடாளுமன்றத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து முல்லை பெரியார் விவகாரமாக இருக்கலாம், காவிரி விவகாரமாக இருக்கலாம், அல்லது தாய்மொழி கல்வியாக இருக்கலாம், இந்த விஷயத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் துரோகத்தை தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கூட்டணியை முறியடிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து இத்தகைய சதி வேலைகளை செய்து வருகிறார்கள், அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுக்கடுத்தது இந்திய திருநாட்டிலே நம்முடைய பிரதமர் மோடி அரசாங்கம் 54 சீனாவினுடைய ஆப்ஸ் செயலிகளை தடை செய்திருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு, அதே மாதிரி கிரிமினல் குற்றம், சைபர் கிரைம், இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து இப்போ இந்த 54 செயலியை தடை செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு நடிகர்கள்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க, இது மிகப்பெரிய அநியாயம். ஒரு நல்ல நடிகர் நடிகைகள் அவங்களுடைய தாக்கம் தமிழ் சமுதாயத்தில் மிக அதிகமாக இருக்கும், அவங்கெல்லாம் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதை தடை செய்ய வேண்டும். இந்த சீனா ஆப்கள் தடை செய்யப்பட்டதை இந்து மக்கள் கட்சி, ஏன்னா பல குழந்தைகளுடைய உயிரை பறித்திருக்கிறது. இந்த பப்ஜி என்னென்னமோ எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு நம்ம குழந்தைகளுடைய மனசு எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனடியாக அதை தடை விதித்ததை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது. சிதம்பரம் நடராஜ பெருமான் திருக்கோயிலிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தீட்சிதர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க போய் தீட்சிதர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், தீட்சிதர்கள் குறித்து தவறான அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினரை வச்சு அந்த சிற்றம்பல மேடையிலிருந்து அந்த பெண்மணியை தள்ளி விட்டுட்டாங்க, சாதி சொல்லி திட்டாங்க. இந்த பிசிஆர் வழக்கு எப்படி மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும், தலையிட்டு தீட்சிதர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இது விஷயத்திலே பொது தீட்சிதர்கள் அவர்கள் மிக சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய் வழக்கு, இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம். லாவண்யா மரணத்திற்கு நீதி கேட்டு இந்தியா முழுக்க நம்முடைய ஏபிவிபி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார். முதல்வர் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு ஏபிவிபி மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், அவங்களை வந்து காவல்துறை ஏவல்துறையா மாற்றி அந்த மாணவர்கள் எல்லாம் பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் பெண்கள் பெண்கள் என்றும் பாராமல் அவங்களெல்லாம் உடனே ரிமாண்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. ஏப்பா, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அல்லது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கவர்னர் அலுவலகத்தை முற்றுகையிடலாம், வீட்டை முற்றுகையிடலாம், ஏன் முதல்வர் அவங்களுக்கு வந்து உடனே அனுமதி, அவங்களுக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறீங்க,
ஆனா முதல்வர் அலுவலகம் போல் பெண் குழந்தையினுடைய தற்கொலைக்கு காரணம் அதுல சதி இருக்கிறது. அதை விசாரிக்க சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க மாணவர்கள். உண்மையான மாணவர் புரட்சி இதுதான். அந்த மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்கன்னா வந்து மனு வாங்கி போக வேண்டியதுதான். எதுக்காக அவங்களை வந்து நீங்க சிறையில தள்ளுறீங்க? அந்த சிறையிலே தள்ளப்பட்ட அந்த மாணவர்களை போய் அரசு மருத்துவராக இருக்கக்கூடிய புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக இருக்கக்கூடிய அவருடைய மகளும் அதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க போய் அவங்கள சிறைச்சாலையில மனு போட்டு பார்த்திருக்கிறாங்க. உடனே அவரை உடனே பதவி நீக்கம் செய்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஏபிவிபிங்கிறது சாதாரண அமைப்பு இல்ல. காஷ்மீர் பிரச்சனை இன்றைக்கு தீர்ந்திருக்கிறது என்று சொன்னால், காஷ்மீரிலே தேசிய கொடி இன்றைக்கு ஏற்ற முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏபிவிபி தான் காரணம். இவர் ஏபிவிபி மாணவரை இந்த எஸ்எஃப்ஐ மாதிரி எல்லாம் கணக்கு கொடுக்கணும். நாளைக்கு வந்து இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக அல்லது அதனுடைய கூட்டணி கட்சி, ஏன் முதலமைச்சர் அங்கே ஏற்கனவே அவங்க ஜனநாயக முறையில போராடுறாங்க, தமிழக அரசு இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க அவங்க எல்லாம் சிறையில வச்சா அகில இந்திய ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ஊடகங்களை வைத்துக் கொண்டு லாவண்யாவுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் சதி செய்து வருகிறது. இந்த ஏபிவிபி மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பெரியாரிய பெண்ணியவாதி பிரான்ஸ் தமிழச்சி அவங்க வந்து தெரு தெருவா நின்று கதறாங்க. திராவிட விடுதலை கழகம் கொளத்தூர் மணி அண்ணன் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நின்று கதறாங்க. எந்த பெண்ணியவாதியும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவிற்கு பெரியாரியம் என்பது பெரியாரியத்தின் பெயரால் திராவிட கழக கொள்கைகளின் பெயரால் பெண்கள் விபச்சாரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கூட்டு பாலியல், குடும்ப உறவுகளை உடைப்பது, திருமணம் கடந்த உறவுகளை ஆதரிப்பது, என்ன இலங்கை தமிழ் பெண்களை எல்லாம் இதுல வந்து அந்த வலையிலே வீழ்த்தி இருக்கிறார்கள். கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம். ஆதாரங்களோடு அவங்க வந்து புகார் கொடுத்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாலும் அவங்கள நடக்கடிச்சுக்கிட்டு தெருவில் நிறுத்திக்கிட்டு இந்த அரசாங்கம் இந்த பாலியல் குற்றவாளிகளை பெரியாரியத்தின் பெயரிலே இயங்கக்கூடிய இந்த பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பது எந்த வகையிலே நியாயம்? எந்த வகையிலே நியாயம்? இது சம்பந்தமாக அவர்கள் எங்களை அணுகினால் நாங்கள் பெண்கள் ஆணையம் மூலமாக, விமன் கமிஷன், சில்ட்ரன்ஸ் அண்ட் விமன் கமிஷன் மூலமாக, அதே போல நீதிமன்றம் மூலமாக, இப்ப வந்து எப்படியாவது அந்த பிரான்ஸ் அந்த தமிழச்சியை வந்து உடனே திருப்பி அனுப்பணும். எங்களுக்கு அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக வேறுபாடு இருக்கு. அவங்க பெரியாரியவாதி, நாங்கள் சனாதனிகள். ஆனால் எங்களுடைய தமிழ் சமுதாய பெண்களை இப்படி வந்து ஒரு கொடூரமான மனசாட்சி வேண்டாம். இந்த லூலு மோசஸ் மதிமுக பொறுப்பு வந்திருக்கான். பன்னாட்டு தமிழர் மையம் கிறிஸ்துவ மிஷினரிகள் எந்த அளவுக்கு இதுல வந்து இதை வந்து இந்த விபச்சாரத்தை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க, பெண்களை மிரட்டி பணம் பிரிச்சிருக்கிறாங்க, பெண்களை நிர்வாணமா படம் எடுத்து மிரட்டுறது, கணவர்களை பரிமாறி கொள்வது, என்ன இதுவா பெரியாரியம்? பெரியாரியம் என்கிற பெயரில் இப்படி எல்லாம் தூண்டலாமா? சமையல் முறுப்பு போராட்டம், கூந்தல் என்ன மயிர் நீக்கும் போராட்டம், எல்லாம் இந்த மனிதிங்கிற பெண்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் வந்து அப்படியே போவோம், இதெல்லாம் இதோட பின்னணி என்னன்னு அனைவரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சர்வதேச சதி. தமிழ் குடும்பங்களை கெடுக்க, குடும்ப அமைப்பு முறையை கெடுக்க, எங்கள் தமிழ் பெண்களை கெடுக்க சாராயத்தை கொடுத்து எங்கள் மக்கள் கூட கெடுத்தீங்க. இப்போ இவங்க பெண்களை பெண்ணியம் என்கிற பெயரில் அதில் பல பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. சுபவி, ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, எவிடன்ஸ் கதிர், ஆனா அவங்க எல்லாம் எந்த காரியத்துக்கு அவங்க துணறினாங்க, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அதை பத்தி நான் சொல்ல வரல. ஏன் வந்து எந்த ஊடகங்களும் இதை பத்தி விவாதம் இல்லாம பேசாம இந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க? கேட்டா என்னங்கிறாங்க சில ஊடகங்கள், அதெல்லாம் நீங்க பேசுங்க, நாங்க ராகவன் மேட்டர் பேசுவோம், நாங்க சாமியார் மேட்டர் பேசுவோம். இது என்ன ஊடக தர்மம் என்று எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக உதவி செய்ய இருக்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே கோயில்கள் தொடர்ந்து இடிக்கப்படுகிறது. இந்து கோயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது வேறு, இடிப்பது என்பது வேறு. உருவச் சிலைகளை எதற்காக இடிக்க வேண்டும்? லாவண்யா மரணத்திற்கு ஏன் நீதி இன்னை வரைக்கும் முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கல?
பூணூலர் போம் சங்கரமடத்துக்கு போய் அங்க முன்னாடி வந்து பூணூலர் போம் எப்பேற்பட்ட மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு தடா ரஹீம் வன்னி அரசு இவங்கெல்லாம் வந்து எதுக்காக பூணூல் இருக்கிறீங்க தைரியம் இருந்தா எங்க ஐயா தேவர திருமகனார் வந்து கை வச்சுப்பாரு எதுகுல பெருமக்கள் மேல கை வச்சுப்பாரு ஹிஜாபுக்கும் பூணூலுக்கும் என்ன சம்பந்தம் நாங்க மிக தெளிவா சொல்லியிருக்கோம் ஹிஜாபுக்கு இந்து மக்கள் கட்சி ஆதரவு நாங்களே ஹிஜாப் வாங்கி கொடுக்கிறோம் ஹிஜாபுக்கு இந்துக்கள் யாரும் எதிர்ப்பு கிடையாது தமிழர்கள் யாரும் எதிர்ப்பு கிடையாது ஹிஜாபுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவர் என்ன சொல்றாருன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை அந்த வாக்காளரை அடையாளம் காணணும் அதுக்கு வந்து அவங்க அதை வந்து நீங்க அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு நீதிமன்ற நடைமுறை தேர்தல் விதிமுறை அது முகத்தை மறைச்சு ஓட்டு போட முடியாது உடனே பிஜேபி மேல அப்படி அப்படி திருப்பி விடுறான் திமுக ஊடகம் போறான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அவங்க மேல உடனே போய் வழக்கு உடனே அவரை சிறையில் அடிச்சிருக்கீங்க பிஜேபி பூத் முகவரை நிச்சயமா நீதிமன்றத்தின் முன்னால் மத்தியில எங்க அடிச்சு நிச்சயமா நீங்க பாதிக்கப்படுவீங்க தண்டிக்கப்படுவீங்க பல இடங்கள்ல நீதிமன்றத்தில் போய் குட்டு வாங்கியிருக்கீங்க சிபிஐ விசாரணைய கூடாதுன்னு சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் லாவண்யா விவகாரத்தில் உத்தரவிட்டிருக்கு லாவண்யாவுடைய பெற்றோரை நீங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணீங்க லாவண்யாவுடைய பெற்றோரை இன்னைக்கு லாவண்யா பெற்றோர் கொடுத்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க இந்த பெரியாரிய பெண்ணியவாதி விஷயத்திலே என்னையே விசாரணை வேண்டும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்திலே நடைபெற்ற தேர்தல் முறைகள் எவ்வளவு அராஜகம் பண விநியோகம் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இரண்டு முறை கலைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஊழலுக்காக சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞானபூர்வமான ஊழல் என்று சொன்னது ஊழலுக்காக பதவி இழந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு அடுத்தது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே ஜெயின் கமிஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டியதற்காக அவர்கள் பதவி இழந்தார்கள் ஆனா அப்பெல்லாம் செஞ்ச தப்பை விட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்தோ தெரியாமலோ அர்பன் நக்சல்கள் மூலமாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் தங்கள் ஹிடன் அஜெண்டாவை இதில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இந்த வளையத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் ஆகவே கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்கள் கோயில்களை அன்றாடம் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய லாவண்யாவுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் தேர்தலிலே நடைபெற்ற முறைகேடுகள் அந்த முறைகேடுகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி இந்த தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள் நீட்டுக்கு ஆதரவாக இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் அதுவும் குறிப்பா இப்ப சவால் விட்டுருக்காங்க சங்கரமடத்துக்கு முன்னால் நின்று பூணூலருக்கு போராண்டிருக்காங்க தைரியத்தை வாழ்த்து பாத்துக்கலாம் இவங்க எப்படி இன்னும் வெளியே நடமாடப்பட்டு இருக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கமே இந்த தமிழகத்தை அமைதி பூங்காவாக இருக்கின்ற இந்த தமிழகத்தை இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக அர்ஜுன் சம்பத்தும் முஸ்லீம் தலைவர்களும் ஒன்னா உட்கார்ந்தால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை நாங்களும் இறை நம்பிக்கையாளர் அவங்களும் இறை நம்பிக்கையாளர் நாங்க காவி துண்டு போட்டிருக்கோம் அவங்க ஹிஜாப் போட்டிருக்காங்க நாங்க அவங்களுக்கு ஆதரவு அவங்க எங்களுக்கு ஆதரவு ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்களும் திட்டமிட்டு இந்த தடாரகையும் போன்றவர்கள் இந்த தமிழகத்தை அமைதி பூங்காவாக இருக்க விடாமல் ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி கோவை குண்டுவெடிப்பிலே கோட்டை விட்டதோ திமுக அரசாங்கம் எப்படி அல்லுமாவை வளர்த்து விட்டார்களோ சிறுபான்மையினருக்கு உதவி செய்வது என்பது வேறு பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்வது இவர்கள் இங்கே பயங்கரவாதிகளை மதவெறியர்களை ஊக்குவிக்கிறார்கள் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நான் என்னுடைய தலைமையில் எல்லா ஆன்மீக அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து வருகின்ற 27ஆம் தேதி சென்னையிலே தலைநகரிலே உண்ணா நோன்பு வார போராட்டத்தை நடத்துகிறேன் சார் இப்போ நீங்க நடத்துற எல்லா போராட்டத்திலையும் சரி தமிழ் எங்கும் தமிழ் எதுலையும் தமிழ்னு சொல்றீங்க அப்ப பாரத் மாதா கி ஜெய் பதில் தமிழ்ல சொல்லலாமே பாரத தாய் வாழ்க்கைன்னு நம்ம நல்ல ஆலோசனை அது மட்டுமல்ல இதை ஏற்கனவே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்து மக்கள் கட்சியினுடைய முதல் கோஷம் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத தாய் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்து ஒற்றுமை வெல்கவே நாங்க பாரத அன்னை வெல்க இந்து மக்கள் கட்சி பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதிரம் ஜெய் இல்ல பாரத் மாதா கி ஜெய் சொல்லும் போதுதான் உங்கள ஒரு உற்சாகம் அந்த மாதிரி எல்லாமே வருது வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத தாய் வாழ்க சொல்லும் போதுதான் எங்கும் எதிரொலிக்கிறது உற்சாகம் கொப்பளிக்கின்றது புரியுதுங்களா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் இப்போ கடைசியாக ஒரு கோயிலில் கூட ஒரு இளம்பன் ஒருத்தங்க தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த கோயிலில் காஞ்சிபுரம் ஏகம்பரம் ஆசிரமத்தில் இல்லை இருக்கு டீட்டெயில் இருக்கிறாங்க நான் போகும்போது காமிக்கிறேன் ஆ இருக்கு இருக்கு அதான் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க லாவணியாக்கு எடுத்த நடவடிக்கை மாதிரி அங்கே ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் செய்யணும் சொல்லியிருந்தீங்க முழு விவரத்தையும் கொடுங்க நான் நிச்சயமாக நடவடிக்கை லாவணியா விஷயம் இப்போ வந்து நாங்கள் டைவர்ட் ஆகக்கூடாது நாடு முழுக்க
திரிபுரால துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கேரளால இருந்து அந்த பக்கம் காஷ்மீர் வரைக்கும் ஏபிவிபி மாணவர்கள் லாவண்யாவுக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடர்ந்து இந்த லாவண்யா விஷயத்திலே கிறிஸ்தவ மிஷனரிகளை குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற நினைத்து கொண்டிருக்கிறது. அவங்க குற்றவாளிகள் யார் இருந்தாங்க, இந்துவா இருந்தாங்க, முஸ்லீமா இருந்தாங்க, யார் இருந்தாங்க, எந்த நிறுவனமா இருந்தாங்க, நடவடிக்கை எடுங்க. அதனால இந்த விஷயத்துல நாங்கள் எங்களுடைய அற போராட்டம் தொடரும். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது இருந்தாலும் அதுலயும் நாங்க வந்து கொலையா தற்கொலை விசாரணை பண்ணிட்டோம். இல்ல கொலையால அவங்க அம்மா வந்து கலெக்டர் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து ரொம்ப கதறி அழுது இருக்கிறாங்க, இது பூசாரி தான் காரணம். போலி சாமியார்கள் மீது அல்லது போலி ஆட்கள் யாராவது தவறு செய்திருந்தால் அவர்கள் மீதும் இந்து மக்கள் கட்சி நடவடிக்கை சரி. ஏபிவிபி அமைப்பு அந்த முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட்டது தவறு இல்லைன்றீங்களா? அது முன் அனுமதி எதுவுமே பெறல. முன் அனுமதி எல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க நேருவுக்கே கருப்பு கொடி காட்டுறவங்க. இந்திரா காந்தி இருக்காங்க தெரியுங்களா, இந்திரா காந்தியை போய் கொடியை திருப்பி பிடிச்சி அடிச்சு இந்திரா காந்தியவே கொல்ல முயற்சி பண்ணவங்க இவங்க, புரியுதுங்களா? ஏங்க எங்க ஊர்ல எல்லாம் எத்தனை முற்றுகை போராட்டம் நடத்திருக்கோம், திமுக நடத்தாத முற்றுகை போராட்டமா? ஏப்பா கவர்னர் வீட்டை போய் முற்றுகையிடுறீங்க, அதுக்கு அனுமதி உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஏன் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் ஜனநாயக நாட்டில் இப்படி இந்த போராட்டம் பண்றது என்ன தப்பு? சும்மா அவங்க பாசிச திமுக இல்லை. இப்போ முற்றுகையிடுறதுனா இங்க கமலாலயத்தை முற்றுகை வருவாங்க, அதாவது மெயின் ரோட்லயே கமலாலயத்தில் முற்றுகையிடுங்க, குண்டு வீசினாங்க. கமலாலயத்தில் பெட்ரோல் குண்டு பெரும்பாலும் இடத்துல கமலாலயத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீசிட்டுங்க, ரொம்ப சிறப்பான கொள்கையை முன் வச்சாங்க. நீட்டுக்கு எதிர்ப்பு, பெட்ரோல் குண்டு வீசிட்டு. அதான் இப்படி இருக்கு திமுக. இந்த திமுக வந்து இப்படியே போக முடியாது. இந்த திமுக பேர்ல இதெல்லாம் ஊடுருவி ஹிடன் அஜெண்டா நிறைவேற்றிக்கிறான். அதெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தை, இந்த தடா ரஹீம், திமுக வந்து இப்படி கழுத்து வரை காத்துக்கிட்டு இருக்கும். கருணாநிதி எப்பவுமே அப்படி வச்சுட்டே இருப்பாரு, கழுத்துக்கு மேல தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்க. இவங்க எல்லாம் கீழே போட்டு திமுக மேலே இருந்து, புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அவரு ஜார்ஜ் பொன்னையா மேல ஒண்ணு இல்லை, ஜார்ஜ் பொன்னையா பாரத மாதாவை பத்தி இழிவுபடுத்தி பேசினாரு, திமுக நடவடிக்கை எடுக்கல. சாட்டை துறை முருகன் என்னென்னமோ பேசினாரு மோடியை பத்தி, அப்பெல்லாம் திமுக நடவடிக்கை எடுக்கல. நாங்க போட்ட பிச்சையில நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு ஜார்ஜ் பொன்னையா திமுக மனோபங்கராஜ் எதிர்த்து பேசிட்டாரு. உடனே ஜார்ஜ் பொன்னையாவுக்கு கைது, குண்டாசுங்க. சாட்டை துறை முருகன் எத்தனை நாள் உள்ள இருக்காரு திமுக ஆட்சியில்? 8 மாதம் திமுக ஆட்சி காலத்துல 6 மாதம் சாட்டை துறை முருகன் உள்ள இருக்காரு. ஏன்னா சாட்டை துறை முருகன் இளவரசர் விமர்சித்தாரு, யார உதயநிதி, உதயநிதிய இன்ப நிதியை விமர்சனம் பண்ணிட்டாரு. திமுக வந்து இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்பது அவங்களுக்கும் புரியும். ஏன் இப்ப எல்லாம் போராடி எல்லாம் எங்க போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? போராடுங்களை பார்க்கலாம், பிரான்ஸ்ல இருந்து அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்குதே. ஏங்க திராவிட கழக வீட்டு பெண்கள் இப்படியா பண்றது? மணிமலர் மேல வந்து சொல்லுதுங்க அந்த பொண்ணு, என் மகள் ஓவியா மேல சொல்றாங்க, சுந்தரவள்ளி திருமணம் கடந்த உறவு சுந்தரவள்ளி ஆதரிக்கிறாங்க. என்ன என்ன தமிழ், என்ன தமிழ் பெண், என்ன தமிழ் பண்பாடு? எங்க தமிழ் பெண்களின் தாலி கலத்தும் போராட்டம் நடத்தும் போது நீங்க எல்லாம், நான் கூட என்னமோ நினைச்சேன் நீங்க ஏதோ பகுத்தறிவுன்னு என்னமோ பண்றீங்கன்னு நினைச்சேன். தாலி கலது இதுக்கு தானா? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இந்த பெரியாரிய தடவணை வேண்டாம், கற்பு வேண்டாம், ஒரு கணவனோட குடும்பம் நடத்த வேண்டாம், இது என்ன பெரியாரியா? இந்த கௌசல்யாங்கிற பொண்ணை எத்தனை என்ன எத்தனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? நீங்க எல்லாம் திராவிட நீதிபதி வேற, நீ உடுமலைப்பட்ட கௌசல்யா, உடுமலை கௌசல்யம், அதுக்கு இன்னொருத்தனை கட்டி வச்சுங்க. அது நாங்க என்ன பெரியார் சரவணன் வந்து அவ்வளவு காப்பாற்றப்பட வேண்டிய ஆளா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? ஏன் விவாதம் பண்ணல? எனக்கு நினைச்சாலே நெஞ்சம் நடுங்குகிறது. எப்பேற்பட்ட ஒரு ஒரு மோசடி குழியில கொண்டு போய் எங்க பெண்களை தகரங்க நீங்க பெரியாருங்கிற போர்வையில. கம்யூனிசம், ஃபெமினிசம், அக்கா தந்தையோட பறக்கல நீங்கெல்லாம், தாய் தந்தையோட பறக்கல நீங்கெல்லாம், இதெல்லாம் ஒரு கொள்கையா? ஈவேரா சொன்னதெல்லாம் தமிழ் பெண்கள் எல்லாம் என்ன சொல்றது, சீலக்கட்டை எடுத்து அடிச்சு மூடு முடுக்கு போறாங்க உங்களை எல்லாம். இது மிகப்பெரிய அநீதி. இதுக்கு பின்னாடி லூலு, இதுக்கு பின்னாடி மோசஸ், இதுக்கு பின்னாடி பன்னாட்டு தமிழ் மையா வெங்காயம் விளக்கண்ணை எல்லாம் வச்சிருக்கு. இவனுங்க தமிழ பன்னாட்டு தமிழ் மையம்
நாம வந்து இத இத வந்து ஒரு பெரிய சீரியஸா எடுத்துட்டு போக போறோம். எங்க மக்கள் மத்தியில இந்த பெரிய ஆகிட்டு இருந்து பொம்பளைய காப்பாத்தணும். எங்க பெண்கள காப்பாத்தணும். கொளத்தூர் மனிதனை காப்பாத்தணும். அது அது அதுதான் கட்சி காரணமா அது போகல. இந்த நேம் ஆஃப் ஃபெமினிசம். இந்த நேம் ஆஃப் கம்யூனிசம் தோளன்னு சொன்னா நல்லா சொன்னாங்க போலீஸ்காரங்க. ரொம்ப தெளிவா சொன்னார் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது. நம்ம ஆளு கமிஷனர் இந்த அமுதுராஜ் சொன்னார் தோளம் தோழின்னு எவனால கூப்பிட்டானால ஜாக்கிரதையா இருக்க. இந்த தோழா தோழின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏற்கனவே தாமரை எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவனால கவிஞர் தாமரை நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வைரமுத்து போன்றவர்கள் எல்லாம் திருமணம் கடந்த உறவு திருமணம்ங்கிற அந்த பந்தம் அற்றுப்போகும். எதை நோக்கி எங்கள் தமிழ் சமுதாயத்தை அழைத்து செல்கிறீர்கள்?